हेलो एवरीबडी இன்னைக்கு நாம வந்து என்னோட இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி நோம்பு கஞ்சி எப்படி பண்ண போறோம் அப்படினு பார்க்கலாம். நோம்பு கஞ்சின்றது வந்து இந்த ரம்ஜான் இந்த ரமதான் டைம்ல பீப்பிள் வந்து ஃபாஸ்டிங் முடிக்கும் போது எங்க ஊர்ல இருக்கிற மாஸ்கோட வாசல்ல தர்கா வாசல்ல எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஒரு சின்ன கப்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும். என்னோட फ्रेंड्स நிறைய இருக்காங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இந்தியால கோயம்புத்தூர்ல இருக்கா. அவங்க வீட்லயே எனக்கு எடுத்து வந்து சாப்பிட்டு பழக்கம் உண்டு. இங்கேயும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் எல்லாருமே நோம்பு வைக்கிறாங்க. ஸோ எல்லா என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். இது ஆத்தென்டிக் வேன்னு நான் சொல்ல மாட்டேன். இது என்னோட வே. நான் சமைக்கிறது எல்லாமே என்னோட வேன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரெகுலர் ப்ரெஷர் குக்கரில் கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், சாட்டே மோடில் வச்சுக்கலாம். ரெகுலர் ப்ரெஷர் குக்கராக இருந்தால் நீங்கள் ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. போக போக நான் அப்படியே ரெசிபி சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நான் கீமா போட்டு பண்ண போறேன். நோம்பு கஞ்சி கொஞ்சமா ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும் கீமா. நீங்க கீமா இல்லைன்னா வெஜிடேரியன் வெர்ஷன் கூட வெறும்னே பிளேனா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஈவன் யூஸ் கிரவுண்ட் சிக்கன் ஆர் சம்திங் வாட் எவர் எது பிடிச்சிருக்கோ. எலும்பு மட்டும் போட்டு கூட பண்ணலாம். இதுக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ் நான் சும்மா ஒரு 4 இது வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சினமன் ஸ்டிக் எடுத்திருக்கேன், க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன், சோம்பு சீரகம் எடுத்திருக்கேன் போட்டேன்ல. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் சின்ன சைஸ் தக்காளி ஒண்ணு, கிரீன் சில்லி எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் உள்ள போட்டுடலாம். ப்ரெஷர் குக்கர் ரெசிபினா நீங்க பெருசா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓவரா சமைக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. இதோட நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் பச்சை மிளகாய் மூணு சேர்த்து ஒரு பேஸ்ட் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கேன். நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மைல்டான ஒரு கம்ஃபர்டிங்கான சூப்புக்கு பதிலான வச்சுக்கோங்களேன், சூப் மாதிரி ஒன்று. தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிற தேங்காய் பால் வந்து என்னோட இங்கே எங்களுக்கு கேண்டு தேங்காய் பால் கிடைக்கும், அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீமாவை ஆட் பண்ணிடலாம். கீமா இல்லைனா நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் சிக்கன், கிரவுண்ட் டர்க்கி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ. இதுல என்ன கிரெயின்ஸ் நம்ம போட போறோம்னா, நான் பண்ண ஹலீம் ஆக்சுவலி ஹலீம் ரீசெண்டா பண்ண, அது வந்து நோ ரைஸ் ரெசிபி. இது வந்து பிரைமர்லி மேட் வித் ரைஸ் அண்ட் பருப்பு. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ஒரு கப் ரைஸுக்கு 1/4 கப், 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 கப் வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி இல்லைன்னா நீங்க பாஸ்மதி எடுத்துக்கோங்க, ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வாஷ் பண்ண அரிசியும் பருப்பையும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து டோட்டலாக நான் வந்து 3/4 கப், 1/4 கப் போட்டிருக்கேன். 1/2 கப் வந்து ரைஸ், 1/2 கப் வந்து பருப்பு. இதுக்கு டபுளாக ஊற்றணும்னா 1/2 கப் ஊற்றணும். ஆனால் நான் வந்து 2 கப்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் போட போகிறேன். ஏன்னா ஐ வாண்ட் இட் கொஞ்சம் நல்ல கொல கொலன்னு வேணும் எனக்கு. 2 ஃபுல் கப் சுடு தண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் மீட் இருக்குன்றதுனால நம்ம ரெகுலர் ரைஸ் செட்டிங்கில் குக் பண்ண முடியாது. இதை இப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன குக் பண்ணணும் சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்ல சால்ட் உப்பு செக் பண்ணிட்டு நீங்க உப்பு போட்டுக்கோங்க. அப்படி வேணாம்னா எண்டில் கூட நம்ம உப்பு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ் வந்து போட்டுக்கலாம்.
லிட் போட்டு இத வந்து சீல் பண்ணிட்டேன் ரெகுலர் பிரஷர் குக்கரா இருந்தா இது வச்சிட்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் 12 मिनट्स வைங்க நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்ல கேன்சல் பண்ணிட்டு பிரஷர் குக்கர் மோட் ஹைல இருக்கு 12 मिनट्स வச்சு கீப் வார்ம்ல இருந்து எடுத்துட்டு நேச்சுரல் பிரஷர் ரிலீஸ் பண்ண போறேன் எண்ட்ல நாம வந்து தேங்காய் பால் mix பண்ண போறோம் சோ இது வந்து ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு பிரஷர் சோ இப்போ வந்து திக்கா இருக்கும் பயப்படாதீங்க ஏன்னா நாம வந்து ஃப்ளை பண்ணுவோம் நான் சொன்னல கோகனட் milk இப்போ இதுல திக்கான கோகனட் milk இத வந்து ஆட் பண்ண போறோம் கோகனட் milk 1/2 can தண்ணி मैश पनी फ्रेश कोरिएंडर लीव्स कुछ पड़ रहे हैं तो इन द पॉइंट ले निंगे सॉल्ट चेक करने तो सॉल्ट पड़ रहा है इन्हें कुछ तिक्का रखने ना फील पड़ रहा है और 1/2 कप हॉट वाटर यूज़ करो निंगे इधर डाइल्यूट पनो ना हॉट वाटर यूज़ करना நீங்க broth கூட யூஸ் பண்ணலாம் chicken யூஸ் பண்ணீங்க chicken broth கூட சூப் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் நல்ல க்ரீமியா சூப்பரான மோம்பஜ்ஜி ரெடி க்ரீமியான ரிச்சான நோம்பு கஞ்சி ரெடி கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது நான் என்னோட ஃபாஸ்டிங் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இத டெடிகேட் பண்றேன் Like, share and subscribe to my channel. Thank you for watching. As always, happy cooking.